அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, தன்னம்பிக்கையை அதிகரிப்பது எப்படி. காலங்காலமாக நமக்கு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறது வேண்டியது என்னென்னா, தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையை அதிகரிக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெற்றவங்களுடைய கதைகளை எல்லாம் நாம் படிக்கலாம். தோற்று போனவங்களை கதையை கேட்குறதுக்கு பதிலாக வெற்றி பெற்றவங்களுடைய கதையை கேட்டு கேட்டு நமக்குள்ள தன்னம்பிக்கையை நம்ம அதிகரிக்கலாம். அதுக்கு பக்தியில் கூட ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஊரில் வந்து மழையே இல்லை, ஒரே வறட்சி. அப்போது அதில் ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதில் அவர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி யாகம் வளர்த்தினா மழை பெய்யும் அப்படின்னு அதில் இருக்குது. உடனே ஊரில் இருக்கிற எல்லோரும் ஒன்று சேர்ந்து, இந்த மாதிரி இப்போ யாகம் வளர்த்தினா மழை பெய்யுமாம்மா, நம்ம ஊரில் யாகம் வளர்த்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஊரே எல்லாம் ஒன்று சேர்ந்து யாகம் வளர்த்துறாங்க. யாகம் வளர்த்தினோடனே ஜோன்னு மழை பெய்யுது. அவங்க நினச்ச மாதிரியே நல்ல மழை பெஞ்சது. மழை பெஞ்சோன்னே ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நாம் நினச்ச மாதிரியே மழை பெஞ்சிருச்சு, இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி நாங்கள் யாகம் வளர்த்தினோம், மழை பெய்ய வச்சிங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இறைவன் அவங்க முன்னாடி தோன்றி சொன்னாராம்மா, யாகம் வளர்த்தனால மழை பெய்யலை, யாகம் வளர்த்தினா மழை பெய்யும்னு தெரிஞ்சுட்டு ஒருத்தர் நம்பிக்கையோடு கொடையை கொண்டு வந்திருந்தார், அவர் நம்பிக்கைக்காக பெய்தது மழை அப்படின்னு சொன்னாராம். எப்படிங்க, யாகம் வளர்த்தினா மழை பெய்யும்னு எல்லோரும் நம்பினாங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும் அவ்வளோ ஒரு தீவிர நம்பிக்கை, ஐயோ யாகம் வளர்த்துறாங்க மழை பெய்யும் நம்ம கொடை எடுத்துகிட்டு போவோம்னு, அந்த அளவுக்கு 100% அந்த நம்பிக்கை. அப்போ எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் சரி, எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி, அந்த விஷயத்தில் உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதோ அந்தளவுக்கு தான் வெற்றி கிடைக்கும். 100% நம்பிக்கை இருந்தால் 100% வெற்றி கிடைக்கும். எந்தளவுக்கு நம்பிக்கையோ அந்தளவுக்கு தான் வெற்றி கிடைக்கும். ஆக நாம் வெற்றியாளர் ஆகணும் அப்படின்னா, நமக்குள்ள தன்னம்பிக்கையை அதிகரிக்கணும்னா, வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்களுடைய கதைகள் எல்லாம் நிறையா இருக்குது, அதில் எல்லாம் பாருங்கள். அவங்க எல்லாரும் அதுக்கு வெற்றி பெற காரணம் என்னென்னா, தன்னம்பிக்கை. அப்போ தன் நம்பிக்கையுடன் கூடவே வந்து இறை நம்பிக்கையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஒரு ரயிலுக்கு டபுள் இன்ஜின் கிடைச்ச மாதிரி, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகரிச்சுக்க, கூடவே இறைவன் உங்கள் கூட இருக்காரு, சதா அற்புதங்கள் செஞ்சிட்ருக்காரு, சதா நன்மைகள் செஞ்சிட்ருக்காரு, நான் தொட்டதெல்லாம் வெற்றி அடையுது அப்படின்னு தினந்தோறும் இதை மீண்டும் மீண்டும் உங்கள் மனதில் ஓட விடுங்க. இதுக்கு பேர் சுய கோட்பாடு அப்படி, மீண்டும் மீண்டும் ரீகால் பண்ணுங்கள், உணர்ந்து பாருங்கள். இப்படி நாளுக்கு நாள் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்குள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியும் அதிகரிக்கும். எவ்வளவு நம்பிக்கையோ அவ்வளவு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். செஞ்சு பாருங்கள், சொல்லுங்கள். வணக்கம், நன்றி.